Hello children, அடுத்தது light energyனா என்னன்னு பார்க்கலாம். சரி light என்னன்னு தெரியும் இல்லையா? சோ நம்ம பார்க்க முடியுது. சோ அதுதான் வந்து visible light அப்படி நாம சொல்றோம். சரி. இப்போ வந்து light அப்படிங்கிறதுக்கு மெயினா நாம என்ன சொல்றோனா sun. சோ sun இருக்கிறதுனால நாம வந்து எல்லா இடமே வந்து வெளிச்சமா இருக்கு. சோ sun க்கு தான் நாம வந்து நன்றி சொல்லணும். சரி இந்த light energyக்கு வந்து இன்னொரு நேம் இருக்கு. என்னன்னு பாத்தீங்கன்னா electromagnetic energy அப்படி நாம சொல்றது. ओके एलक्ट्रोमैग्नेटिक एनर्जी वो ये नम्बर ट्रावल पड़ो अब पाती वेव्स अदिया ट्रावल पड़ो सर एलक्ट्रोमैग्नेटिक एनर्जी की वो ना एक्सापल पाती विसिबल लाइट अम्म पाकूड लाइट इन नम्बर पाकल सो बल्प मोबाइल टॉर्च अदा टॉर्च लाइट सो अदार इन नईसस वो लाइटा सो अम्बर पाकल अ இந்த எலக்ட்ரோமேக்னெடிக் எனர்ஜியிலே வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ்ரே அடுத்து வந்து இன்ஃப்ராரெட் ரேஸ் அப்படினு சொல்லிட்டு ரெண்டு இருக்கு சோ எக்ஸ்ரேனா கேள்விப்பட்டிருப்போம் சோ ஹாஸ்பிடல்ஸ்ல நிறைய யூஸ் பண்ணிருப்பாங்க சோ நமக்கு ஏதாவது உடம்பு சரியில்லை ஏதாவது பார்ட்ஸ் வந்து நம்ம ஸ்கேன் பண்ணனும் சோ எக்ஸ்ரே பண்ணனும் அப்படினா சோ அது வந்து நம்ம எக்ஸ்ரேவா வந்து யூஸ் பண்ணோம் அதுவும் ஒரு வகையான லைட் தான ஆனா அது வந்து நம்ம பார்க்க முடியாது ஓகே அடுத்தது பாத்தீங்கன்னா இன்ஃப்ராரெட் ரேஸ் இது வந்து உங்களுக்கு தெரியாமே இது நம்ம நிறைய யூஸ் பண்ணிருப்போம் ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம டிவில வந்து ரிமோட் கண்ட்ரோல் இருக்கு இல்லையா சோ அது எது வழியா தான் இந்த நம்மளால பார்க்க முடியுது அந்த ரிமோட் வந்து எப்படி ஆபரேட் ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா ரிமோட்ல வந்து இன்ஃப்ராரெட் ரேஸ் அப்படினு சொல்லிட்டு ஒரு ரேஸ் வந்து இருக்கு சோ இது வந்து எலக்ட்ரோமேக்னெடிக் எனர்ஜியினுடைய எக்ஸாம்பிள் சோ இது மாதிரி எதெல்லாம் வந்து ரிமோட்ல வர்க் ஆகுமோ அது எல்லாத்துலயுமே வந்து இந்த ஐஆர் அதாவது இன்ஃப்ராரெட் ரேஸ் வந்து இருக்கு சரி இதெல்லாம் லைட் எனர்ஜி பத்தினா உங்களுக்கு கொஞ்சம் இன்ஃபர்மேஷன்ஸ் இன்னும் கொஞ்சம் பார்க்கலாம் லைட் எனர்ஜி Light is a form of energy which travels in the form of wave. It contains a particle called photon, which are the minute packets of energy. So light energy, light namakku thevaipadudhu vechukonga andha energy varano illaya adukku vandu enna pananum appdin paaka porom. Sari light na enna na oru vagaiyana energy adu vandu romba vegama vandu travel pannum appdin solranga. सो अंद पार्टिकल्स अंद ट्रावल पन्रद अद नम्म एन्ना सोल्रोना फोटान अप्डी नम्म सोल्रों सो इप्पन्द लाइट लेंदु वरदु एनर्जी वरदु अप्डी नम्म पाका पोरू इट इस द ओनली फॉर्म ऑफ एनर्जी विजिबल टू ह्यूमन इंद लाइट एनर्जी मट्टु दा नम्म कन्नाला पाका मुडियों வேற எந்த எனர்ஜியுமே நம்ம வந்து பார்க்க முடியாது உணர மட்டும் தான் முடியும் அப்படினு சொல்றாங்க நம்ம லைட் பார்க்க முடியும் இல்லையா ஓகே லைட் டஸ் நாட் ரிக்வயர் எனி மீடியம் டு டிராவல் சோ இந்த லைட்டுக்கு வந்து எந்த ஒரு மீடியமும் தேவையில்லை மீடியம் அப்படின்றது இந்த ஏர் ஏர் இருந்தாதான் வந்து லைட் வருமா இல்ல தண்ணி இருந்தாதான் லைட் வந்து வருமா அப்படின்றது கிடையாது சோ எல்லா மீடியமே வந்து நம்ம லைட் வந்து பார்க்க முடியும் அடுத்து இ டிராவல்ஸ் அட் எ ஸ்பீட் ஆஃப் 3 lakhs kilometer per second. Sunlight takes 8 minutes to reach Earth. So 8 minutes la vandu sunlight vandu reach aidum. Nama bhoomiki vandu vandrom. So andha alavukku sun la irundhu andha photons vandu travel pannum appdin solranga. Uses of light energy. We are able to see objects with the help of light energy. So light இருக்கிறதுனால தான் நம்ம எல்லா பொருளையுமே வந்து பார்க்க முடியுது. Plants use light energy to synthesis their food. So plants எல்லாம் என்ன பண்ணுது? லைட் வந்து வருது. அதாவது வெளிச்சம் அது மேலே படும்போது தான் அது என்ன பண்ணும்? அதுக்கு தேவையான ஃபுட்ட வந்து அதுவே வந்து தயாரிச்சுக்கும். So அப்ப light energy அதுக்கு தேவைப்படுது. அடுத்து பாருங்க with the help of light energy our skin is able to synthesis vitamin D so அதாவது sunlight ல இருக்கும் போது நமக்கு நம்மளுடைய skin வந்து vitamin D ஏ வந்து தயாரிச்சுக்குது அப்படினு சொல்றாங்க அடுத்து electricity can be produced with the help of light energy so last picture பாருங்க so அது வந்து sunlight படுறதுக்கான roof இது வந்து நிறைய இடங்கள்ல இருக்கு நீங்களும் பார்த்திருக்கலாம் so இதில இருந்து என்ன பண்றாங்கன்னா electrical energy வந்து எடுக்குறாங்க हलो चिल्ड्रन அடுத்து நம்ம எலக்ட்ரிக்கல் எனர்ஜி அப்படினா என்னன்றத பார்க்க போறோம் இப்போ நம்ம யுனிவர்ஸ்ல
இருக்கிற எல்லா ஆப்ஜெக்ட்டுமே பார்த்தீங்கன்னா ஆட்டம்ஸ் இருக்குது. ஸோ நிறைய ஆட்டம்ஸ் எல்லாம் வந்து சேர்ந்து தான் வந்து நம்ம யூஸ் பண்ணுற அந்த திங்ஸ் எல்லாம் இருக்குது. இந்த ஆட்டம்ஸ்லாம் என்னென்னா நம்ம கண்ணால் பார்க்க முடியாது, பட் ஆனால் மைக்ரோஸ்கோப்பில் நம்மளால் பார்க்க முடியும். சரி, இந்த ஆட்டம்ஸ்குள்ளே பார்த்தீங்கன்னா ரொம்ப டைனியர் பார்ட்டிகல்ஸ் எல்லாம் இருக்காது. நம்ம ரொம்ப நம்ம கண்ணால் வந்து பார்க்க முடியாத அளவுக்கு மைக்ரோஸ்கோப்பில் மட்டுமே பார்க்க முடிகிற அளவுக்கான பார்ட்டிகல்ஸ் இருக்குது. ஸோ அது என்னென்னு பார்த்தீங்கன்னா எலக்ட்ரான்ஸ், புரோட்டான்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறது. சரி, இப்போது உங்களுக்கு இந்த விஷயம் தெரியும்னு நினைக்கிறேன். சரி, அதுக்கு முன்னாடி எலக்ட்ரான்ஸ் அப்படின்றது வந்து நெகட்டிவ்லி சார்ஜ்டு, புரோட்டான்ஸ் அப்படின்றது வந்து பாசிட்டிவ்லி சார்ஜ்டு. ஓகே, பேட்டரியில் பார்த்துருப்பீங்க, ப்ளஸ் மைனஸ்ன்ற மாதிரி பார்த்துருப்பீங்கல்ல. சரி, இப்போது இந்த எலக்ட்ரான்ஸும் அதாவது நெகட்டிவ் நெகட்டிவ் சார்ஜ் வந்து ரிப்பல்ஷன் ஆகும், விலகும். ஓகே, அதே மாதிரி பாசிட்டிவ் பாசிட்டிவ் சார்ஜும் வந்து ரிப்பல்ஷன் ஆகும். பட் ஆனால் பாசிட்டிவ் நெகட்டிவ் சார்ஜ் வந்து புஷ் பண்ணிக்கும், ஒன்றா வந்து கவர்ந்து இருக்கும் அப்படின்றது நம்ம ஏற்கனவே வந்து படிச்சிருக்கோம் இல்லையா. சரி, இப்போ இந்த எலக்ட்ரான்ஸு வந்து புஷ் பண்ணுறதோ புல் பண்ணுறதோ நடக்கும்போது தான் இந்த எலக்ட்ரிசிட்டி வந்து ஃப்ளோ ஆகுது. ஸோ நம்ம அந்த விஷயம் தெரிஞ்சுக்கிட்டோமா? ஸோ கரண்ட், தட் இஸ் பவர் நம்ம சொல்கிறோம் இல்லையா, எலக்ட்ரிசிட்டி. ஸோ அது எப்போ வந்து ஃப்ளோ ஆகும்? இந்த எலக்ட்ரான்ஸ் வந்து புஷ் பண்ணும்போது புல் பண்ணும்போது தான் வந்து இது ஃப்ளோ ஆகுது. சரி, இந்த எனர்ஜிக்கு பேர் நம்ம என்ன சொல்கிறோம் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக்கல் எனர்ஜி அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சரி, இந்த எலக்ட்ரிக்கல் எனர்ஜி நமக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒயர் மூலியமாக நமக்கு வந்து கிடைக்குது. ஸோ நம்ம வீட்டில் என்னென்னலாம் வந்து ஹோம் அப்ளையன்சஸ் நம்ம வந்து யூஸ் பண்ணுறோம், ஸோ ஹீட்டர், லைட்டு, பல்பு, டிவி, ஸோ இது எல்லாத்துக்குமே வந்து ஒயர் மூலியமாக வந்து இந்த எலக்ட்ரிசிட்டி வருது இல்லையா. சரி, எலக்ட்ரிக்கல் எனர்ஜி, we know that all things are made up of atoms. Atoms possess particles like protons, electrons and neutrons. So electrical energy அப்படி சம்மந்தமாக நம்ம வந்து படிக்க போகிறோம். சரி, இப்போ எல்லா பொருளுமே வந்து ஆட்டம்ஸ்னால் ஆக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது நம்ம வந்து கண்ணில் பார்க்க முடியாது, ஆனால் இதெல்லாம் வந்து ஒரு டெஃபினிஷன்ஸ். ஓகேவா? ஸோ எல்லா பொருளுமே வந்து என்ன பண்ணியிருக்கோன்னா ஆட்டம்ஸ் அதில் வந்து இருக்கும். அதாவது நிறைய சின்ன சின்ன துகள்கள் எல்லாம் மொத்தமாக சேர்ந்து தான் வந்து ஆட்டம்ஸ் அப்படின்னு சொல்ல வராங்க. ஓகே, ஸோ அந்த அது மாதிரி ஆட்டம்ஸ், மாலிகுல்ஸ் அப்படின்னு வந்து போயிட்டே இருக்கும், டெஃபினிஷன்ஸ் போயிட்டே இருக்கும். இது ஹையர் கிளாஸஸில் நீங்கள் வந்து படிப்பீங்க. சரி, இந்த ஆட்டம்ஸ் அதாவது அந்த ஒரு சின்ன அந்த துகள் அப்படின்றதில் வந்து புரோட்டான்ஸ், எலக்ட்ரான்ஸ், நியூட்ரான்ஸ் வந்து இருக்குது. ஸோ இதையும் நம்ம மைக்ரோஸ்கோப்பில் தான் பார்க்க முடியும். ஓகேவா? அடுத்து மூமெண்ட் ஆஃப் எலக்ட்ரான் இன் த ஆப்ஜெக்ட் காசஸ் அண்ட் எனர்ஜி. ஸோ அதில் எலக்ட்ரான்ஸ்னு ஒன்று இருக்குது இல்லையா, ஸோ அது வந்து மூவ் ஆகுது. அதை தான் என்ன சொல்கிறாங்கன்னா எலக்ட்ரிக்கல் எனர்ஜி. அதில் இருக்கிற எலக்ட்ரான் மூவ் ஆகிற எனர்ஜி எலக்ட்ரிக் எனர்ஜி. ஓகே, திஸ் எனர்ஜி இஸ் கால்டு எலக்ட்ரிக் எனர்ஜி. இன் அவர் டெய்லி லைஃப் வி யூஸ் பேட்டரிஸ் டு கெட் எலக்ட்ரிக் எனர்ஜி. ஸோ நமக்கு இப்போ பவர் வரணும்னா நம்ம என்ன யூஸ் பண்ணுறோன்னா பேட்டரிஸ் வந்து யூஸ் பண்ணுறோம். எலக்ட்ரிக் எனர்ஜி இஸ் ஆல்சோ ஜென்ரேட்டர் ஃப்ரம் நியூக்ளியர் பவர் பிளான்ஸ், ஹைட்ரோ எலக்ட்ரிக் பிளான்ஸ் அண்ட் விண்ட் மில்ஸ். இட் இஸ் ஆல்சோ ஜென்ரேட்டர் ஃப்ரம் சோலார் எனர்ஜி. ஓகே, இப்போ இந்த எலக்ட்ரிக் எனர்ஜி வேறு எதுலேருந்துலாம் நமக்கு கிடைக்கும்னா நியூக்ளியர் பவர் பிளான்ஸ். நியூக்ளியர் பவர் பிளான்ஸ் அப்படின்றது வந்து இது மாதிரி நிறைய அணுக்கள் சேர்ந்து ஒரு வெடிப்பு மாதிரி உருவாகிட்டு வரக்கூடிய எனர்ஜி. ஹைட்ரோ எலக்ட்ரிக் பிளான்ஸ்லாம் நம்ம பார்த்தோம். ஸோ நம்ம தண்ணியிலேருந்து நம்ம எலக்ட்ரிசிட்டி வந்து உருவாகிறது. அடுத்து விண்மில்ஸும் பார்த்தோம் இல்லையா. ஸோ இது இல்லாமல் நம்ம சோலார் எனர்ஜியிலேருந்து நமக்கு கிடைக்குது. சோலார் எனர்ஜினா என்ன? சோலார் அப்படின்றது சன்லேருந்து வரக்கூடிய எனர்ஜி. Uses of electrical energy. Electric energy is needed for the working of fan, light, television, washing machine, refrigerator, etc. Second point. Electric iron box, electric stove and electric water heater work by electrical energy. அதாவது நம்ம வீட்டில் நம்ம சொல்லியிருந்தா ஒயர் மூலமா யூஸ் பண்ணுறது எல்லாமே வந்து electrical energy. Power வருது இல்லையா. ஓகே, இட் இஸ் யூஸ் டு ரன் கார்ஸ் அண்டு ட்ரெயின்ஸ். ஸோ எலக்ட்ரிக் ட்ரெயின் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ அதை மாதிரி எல்லாமே வந்து எலக்ட்ரிக்கல் எனர்ஜி மூலயமா தான் வந்து மூவ் ஆகுது. இட் இஸ் யூஸ்டு இன் ஃபேக்ட்ரிஸ் டு ப்ரொடியூஸ் மெட்டீரியல். ஸோ இப்போ நிறைய மெட்டீரியல்ஸை வந்து ப்ரொடியூஸ் பண்ணணுன்னா ஃபேக்ட்ரிஸ்க்கு என்ன தேவைப்படுது? இது மாதிரியான எலக்ட்ரிக்கல் எனர்ஜி, தட் இஸ் பவர் தான் நிறைய தேவைப்படுது.